இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குபவர் எவால் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர். தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணிகளின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் கோவை மாவட்டத்தில் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் சுமார் 150 இடங்களில் மக்கள் சபை கூட்டங்கள் நடத்தி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று வருகிறார். அவர் இதுவரை கோவை மாவட்டத்தில் 73 இடங்களில் மக்கள் சபை நிகழ்ச்சி மூலம் 55,600 மனுக்கள் பெற்றுள்ளார். கோவை துடியலூர் சி கே மகால், அப்பநாயக்கன் பாளையம் மாரியம்மன் கோவில் திருமண மண்டபம் மற்றும் வெள்ளக்கிணர் அரசு பள்ளி பகுதிகளில் நடைபெற்ற மக்கள் சபை நிகழ்ச்சிகளில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். மேலும் துடியலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் கலந்து கொண்டு மனுக்களை பெற்றனர். இதற்கு மாவட்ட ஆட்சியர் சமீரன், மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுன்கரா, திமுக மேற்கு மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் பையா கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிகளில் பகுதி பொறுப்பாளர் அருள்குமார், துடியலூரில் வட்டக்கழக செயலாளர்கள் ராஜன், பிரபாகரன், அப்பநாயக்கன் பாளையத்தில் 4வது வட்டக்கழக செயலாளர் ப ராஜசேகரன், பகுதி பொறுப்பு குழு உறுப்பினர் ராக்கிமுத்து, வட்டக்கழக நிர்வாகிகள் சந்திரசேகரன், முன்னாள் கவுன்சிலர் கற்பகம், ராஜேஸ்வரி, சண்முகசுந்தரம், சின்னசாமி, காளிமுத்துசாமி, பாலசுப்ரமணியன், ரங்கநாதன், ஜெயக்குமார், சம்பத்குமார், லட்சுமணன், வக்கீல் ரமேஷ், வெங்கடேஷ், சின்னு, திருமூர்த்தி, சேது, ரங்கன், கார்த்தி, மதன், தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நன்றி. இந்த செய்தியை வழங்கியவர் எவால் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர்.